ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து எல்லாவிதமான இடுக்கங்களிலிருந்து எங்களை நீங்களாக்கி தேவன் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். உமக்கு உற்சாகமாய் கொடுக்க வந்திருக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களுடைய பாடல்களையும் என் தேவன் நீர் அங்கீகரிப்பீராக. எங்கள் துதிகளை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ மகிமை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எத்தனை பேர் அவங்க வீடுகளில் உமை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களோ என் தேவ மகிமை அவர்கள் மத்தியிலே அசைவாடட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே போற்றி துதிப்போம். என் தேவ தேவன் என்ற பாடலை பாடி பரிசுத்த தேவனை நம்ம யாவரும் மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக மகிழ்ந்திடுவே.
நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நீர் எங்களை பலப்படுத்தி நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணி ஆண்டவரே தாயை போல தகப்பனை போல எங்களை ஏந்தி சுமந்து நடத்துகிற தெய்வமாக ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், எங்களுக்கு கோட்டையாக இருக்கிற தேவன், எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிற தெய்வமாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீர் எங்களை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. மோசே தேவனுடைய சமூகத்தை தேடின போது தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள் கடந்து வந்தது மட்டுமல்ல, தேவனுடைய ஞானம், அறிவு, விவேகம், தேவனுடைய பலன், தேவனுடைய தைரியத்தை தந்து அவர் கர்த்தாதி கர்த்தராக வல்லமுள்ள தேவனாக அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன் என்று அவர் நிரூபிக்கத்தக்கழுவ மோசை கொண்டு செய்ய நினைத்த சகலத்தையும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய நடத்துதனாலும் அவர் செய்து முடித்தார். தேவா உம்
பலிகளை செலுத்தி பரிசுத்தரை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி எரிகோவை விழித்தினவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உயிரோடு எழுந்தவரே, எரிகோவை விழித்தினவரே, எரிகிற அக்கினிலிருந்து விடுவித்தவரே, நாம் கொண்டாடி மகிழ செய்வோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அவரே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துக்குள் காத்துக்கொள்வாராக. கொண்டா
அக்டோபர் 5ஆம் தேதி முதல் நமது சபையில் திருவிருந்து ஆராதனை மட்டும் நடைபெற உள்ளது. நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற உற்சாகப்படுத்துகிறோம். திருவிருந்து ஆராதனையின் நேரங்கள் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற செய்ய வேண்டிய விதிமுறைகள்: பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய வேண்டிய விவரம்: ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் நமது சபையின் வாட்ஸ்ஆப் குரூப் அல்லது உங்கள் மண்டலத்தின் வாட்ஸ்ஆப் குரூப்பிலே இணையதளத்தின் இணைப்பு அனுப்பப்படும். இந்த இணைப்பின் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம். ஒருவேளை பதிவு செய்ய தெரியாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் நமது மாமாங்க ஆலயத்தில் வைத்து வரும் திங்கட்கிழமை முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 4 மணி வரை பதிவு நேரடியாக நடைபெறும். நீங்கள் நேரடியாக வந்து 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உங்கள் திருவிருந்து ஆராதனை நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் பதிவு செய்த ஆராதனையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவீர்கள். பதிவு செய்யாத ஆராதனையில் நீங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இயலாது. வரும்போது கட்டாயம் உங்களுடைய பதிவு எண்ணை கொண்டு வரவும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 10 வயதிற்கு கீழானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உங்கள் ஆரோக்கியம் கருதி தவிர்ப்பது நல்லது. இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள வரும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்: கட்டாயம் ஆராதனை முடியும் வரை முகக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும். உங்கள் காலணிகளை உங்கள் வாகனத்திலேயே பாதுகாப்பாக வைத்துவிட்டு வரவும். உங்களுக்கு தேவையான குடிநீரை கொண்டு வரவும்.
ஆலயத்திற்குள் நுழையும் போது தெர்மல் ஸ்கேன் மூலமாக உங்கள் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும். உங்கள் உடல் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் மற்றும் வேறேனும் அறிகுறிகள் இருந்தால் அனுமதிக்க இயலாது. ஆலயத்திற்குள் வரும்போது போகும்போதும் தானியங்கி சானிடைசரை பயன்படுத்தவும். போதுமான சமூக இடைவேளையை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இருக்கையில் அமர வேண்டும். திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு யாரும் கை குலுக்கவோ கட்டியணைக்கவோ வேண்டாம். சபையின் ஆராதனை முடிந்த பிறகு நெருங்கி நின்று அதிக நேரம் பேசிக்கொண்டிருப்பதை தவிர்க்கவும். ஆராதனை முடிந்த பின் உடனே கலைந்து செல்லவும். சபையின் வளாகத்திலோ சாலையிலோ பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். திருவிருந்து பற்றிய அறிவிப்பு. உள்ளே வரும்போதே ஆலயத்திற்குள் பின்பகுதியில் இரு பக்கத்திலும் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட திருவிருந்து மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும். திருவிருந்து கப்பை பயபக்தியுடன் எடுத்து உங்களுக்கென்று பதிவு செய்யப்பட்ட இருக்கைக்கு செல்லவும். திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு உங்களுடைய திருவிருந்து கப்பை நீங்களே வெளியே எடுத்து சென்று டஸ்ட்பின்னில் போடவும். காணிக்கை மற்றும் தசமபாகம் பற்றிய அறிவிப்பு. உங்கள் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை நமது சபையின் வங்கிக் கணக்கில் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். ஆன்லைன் மூலம் செலுத்த வசதி இல்லாதவர்கள் திருவிருந்து ஆராதனைக்கு வரும்போது ஆலயத்திற்கு உள்ளே உங்கள் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை காணிக்கை பெட்டியில் செலுத்திவிடுங்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையும் சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிவடையும். ஆகவே தாமதமாக வர வேண்டாம். ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு மணி நேரம் மட்டுமே நடைபெறும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
வாழ்க்கையும் மாறி போகுமே. வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகுமே. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். மத்தியிலே சேலம் கல்வாரி சபையின் தலைமை பொதுகர் ரெவரண்ட் ஆர் ராபத் சிங் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். இப்போதும் தேவனுடைய சமூகத்திலே நாம் சற்று நேரம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்போதாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது அவைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய இருதயத்தை திறந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியாளுடைய உள்ளத்தை நீ திறந்தது போல இன்றைக்கும் எங்கள் உள்ளங்கள், ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீ திறந்துள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு மனதை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வசனங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியான கிருபையை நீ தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலேயும் உம்முடைய வார்த்தையை வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஆவியானவர் நீர் அதற்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை அனுப்பி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 35 வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதே போல த புக் ஆஃப் 1 சாப்டர் 3 1 சாமியலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. 3 வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகுமென்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, அவை தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, இல்லாவிட்டால் விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான் என்பதாய் நாம் பார்க்கிறோம். விளக்கு அணைந்து போகும் முன்னே நாம் என்ன செய்ய வேண்டும்? விளக்கு அணைந்து போன பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். விளக்கு அணைந்து போகும் முன்னே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்த இந்த சாமுவேலை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் விளக்கு அணைந்து போகும் முன்னே படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விளக்கு அணைந்து போக முன்பதாகவே அவன் படுத்து கொள்வதற்கான ஆயத்தங்களை அவன் செய்தான். அருமையானவர்களே, அவன் படுத்து கொண்டிருந்தான் அந்த இடத்தை ஆயத்தம் செய்கிற வேலையை அவன் செய்தான். அதன் முன்பு என்ன செய்தான்? 3 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கும்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. விளக்கு அணைந்து போகும் முன்னே அவனுக்கு அவன் செய்த காரியம் என்ன, விளக்கு அணைந்து போன பிறகு அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன,
என்பதை நாம் பார்ப்போம் என்றால், விளக்கு அணைந்து போகும் முன்னே அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை வைத்து கொண்டு, அவன் விளக்கு அணைந்து போகும் முன்னே அவன் படுத்து கொண்டிருந்தான், அதுக்கு முதலாகவே தன்னுடைய படுக்கையை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டான், தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான், தனக்குரிய காரியம் தன்னுடைய இளைப்பாறுதலுக்குரிய காரியத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் அந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவன் படுத்து கொள்ளும் முன்பாக செய்ய வேண்டியதான வேலைகளை, தன்னுடைய வேலைகளை, அது குறிப்பாக தேவனுடைய ஆலயத்தில் அவன் செய்யும்படியாக அவன் அந்த இடத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் அவருடைய உத்தரவாதங்களையும், இல்லை என்று சொன்னால் தன்னார்வமாக அவன் செய்த வேலைகளையாக இருந்தாலும் சரி, அவைகளை அவன் செய்து கொண்டிருந்தான் என்று தான் நாம் அதுக்கு முன்புள்ளதான வசனத்தில் படிக்கிறோம். 3:1 நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆகவே விளக்கு அணைந்து போக முன்னே அவன் தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய வேலைகளில் ஆவற்றையும் செய்து முடித்து விட்டான். செய்து முடித்ததற்கு பிறகு அவன் தன்னுடைய படுக்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டு தன் படுக்கையிலே அவன் இளைப்பாறிக் கொண்டிருந்தான், அவன் படுத்து கொண்டிருந்தான் என்பதாய் நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நாம் விளக்கு அணைந்து போகும் முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய ஆலயத்தை சரிப்படுத்துகிற வேலையை அந்த சாமுவேல் செய்தான். தேவனுடைய ஆலயத்தில் எவைகளெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அவைகளை சரி செய்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகள், தேவாலயத்தில் சுத்தம் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்திருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தை ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டிய வேலைகள் இருந்திருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் அங்கே பலி செலுத்த அநேக மக்கள் வருவார்கள், அவர்களுக்கான ஆயத்தங்களை செய்கிற வேலைகள் அவைகளை அவன் செய்திருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் அங்கே தூபம் செலுத்தப்படும் அதற்கான காரியங்களை அவன் உதவி செய்திருக்கலாம், அப்பம் தயார் பண்ணுகிற காரியத்திலே அவன் உதவி செய்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ வேலைகள் தேவனுடைய ஆலயத்திலே அங்கே இருந்திருக்கும். அப்படியே இருந்த அந்த தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருந்தான் என்பதாய் நாம் பார்க்கிறோம். அருமையார்களே, இவன் அந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான் என்று மட்டுமல்ல, அந்த வசனத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவன் தன்னுடைய வேலையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அந்த பணிவிடையை அவன் ஏலிக்கும்பாக செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி, கர்த்தருக்கு செய்து பணிவிடை செய்து கொண்டிருந்தான், ஆனால் அதை ஏலிக்கு முன்பாக செய்து கொண்டிருந்தான் என்று அங்கே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு செய்த பணிவிடை, ஆனால் தேவன் அவனை நேரடியாக கண்காணிக்கிறாரா இல்லையா என்று அவனுக்கு தெரியாது. நேரடியாக தேவன் அவனை வந்து பார்த்து சரி செய்ய மாட்டார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் உத்தியோகங்களையும் இந்த காரியங்களை கவனிப்பதற்கு அங்கே ஒரு ஊழியக்காரர் அல்லாவிட்டால் ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அந்த ஆசாரியனுக்கு முன்பாக அந்த பணிவிடைகளை அவன் செய்து கொண்டிருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும், கர்த்தர் ஒரு இடத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் அவைகளை காண்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய வெளிச்சம். நாம் பிறருக்கும்பாக கர்த்தருக்கும்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கும்பாக நாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கும்பாக நாம் எதையுமே மறைக்கக்கூடாது, அவிதமாக மறைக்காமல்
இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நபர் வேலை செய்கிற இடத்துல அங்கே முதலாளி ஒருவர் அவரை கண்காணிக்கிறாரோ இல்லையோ, எஜமானன் ஒருவன் கவனிக்கிறானோ இல்லையோ, மேலாளர் ஒருவர் அங்கே அவர்களை கவனிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் ஒருவர் காண்கிறார் என்கிறதை மனதில் வைத்து கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், பணிபுரை செய்ய வேண்டும். வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்கிறீர்கள், பணிபுரை செய்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும், மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு என்ன செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்பதாய் பார்க்கிறோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், விளக்கு அணைந்து போகும் முன்னையும் சரி, விளக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வெளிச்சம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டென்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் செய்கிற வேலைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை கண்காணிக்கிற ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் செய்கிறதான வேலை அல்லாவிட்டால் பணிவிடை, நாம் வாங்குகிற சம்பளத்துக்காக நாம் செய்கிற வேலை, அது எதுவாயிருந்தாலும் அதை நாம் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஏதோ சம்பளம் வாங்குகிறோம் அதற்காக நான் வேலை செய்கிறேன் என்பதல்ல, நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் நிருபம் 4 மோசையை குறித்து என்ன வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆகவே கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற அந்த அகக்கண், கர்த்தரை நாம் பார்க்கிற அகக்கண் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நாம் உணர்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் உண்மையாகவே நமக்குள்ளாலே வெளிச்சம் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நாம் கர்த்தரை காண வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தரை நாம் காண வேண்டும். அவருக்கு இருட்டும் சரி வெளிச்சமும் சரி எல்லாம் அவர் கொண்டு போலதான். இரவிலும் அவர் நம்மை பார்ப்பார், பகலிலும் அவர் நம்மை பார்ப்பார், அவர் நாம் வேலை செய்கிற இடத்திலும் நம்மை பார்ப்பார், நாம் இரவிலே தூங்குகிற இடத்திலையும் அவர் பார்ப்பார், நம்முடைய படுக்கையையும் நாம் படுத்திருக்கிற பொழுதும் அவர் நம்மை பார்க்கிறவர், நாம் வேலை செய்கிற பொழுதும் வேலை செய்கிற இடத்திலே ஒவ்வொன்றையும் அவர் கவனமாய் கவனித்து பார்ப்பார். எப்படி நாம் அந்த வேலைகளை செய்கிறோம், ஒழுங்காக செய்கிறோமா இல்லையா என்பதை அவர் கவனித்து பார்ப்பார். நம்முடைய வீட்டிலே நாம் வேலைகளை செய்யும் பொழுதும் நம்முடைய வீட்டின் வேலைகளை எப்படி நாம் செய்கிறோம் என்கிறதை அதையும் அவர் பார்ப்பார். ஒவ்வொருவரையும் கவனிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஒவ்வொருவரையும் கவனிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் அப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? ஆகார் என்கிற ஸ்திரீ வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவருடைய கண்களுக்கு அவளை மறைக்க முடியவில்லையே, அவருடைய கண்கள் அவரை கண்டதே, அவளை வனாந்திரத்திலே பார்த்தவர் அவளுடைய உள்ளத்தையும் கண்டார். அது மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த எல்லா காரியங்களையும் அவள் கண்டு கொண்டாள். அவர் கண்டார், அவருக்கு தெரிந்தது, அவர் அறிந்திருந்தார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கிறதோ, சம்பவித்து கொண்டிருக்கிறதோ, நம்முடைய தோல்விகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நாம் கடந்து சென்றிருக்கிற அந்த வியாதி, அதனுடைய கோரமான தன்மைகள், அதில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள், எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறவர், பார்த்து கொண்டிருக்கிறவர், அறிந்தவர், புரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இடைவெளிக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சம் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும், பணிபுரிய செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இன்று வேதத்தை வாசித்தோமா இல்லையா என்று போதகர் கேட்கும் பொழுது அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர் கேட்கிற கேள்விக்காக பதில் கொடுப்பதற்காக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் நம்முடைய கேள்வி கேட்பின்றி ஜம பண்ணினீர்களா என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக உலக பிரகாரமாக ஒரு போதகருக்கோ மற்றவருக்கோ கணக்கு ஒப்பு வைப்பதற்காக, சண்டே ஸ்கூல் டீச்சரிடத்திலே கணக்கு ஒப்பு வைப்பதற்காக, சண்டே ஸ்கூல் மாணவனோ சபையின் போதகரிடத்திலே கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விசுவாசியோ என்ன செய்ய வேண்டியதில்லை? அவர்கள் வேதம் வாசிக்க வேண்டியதோ ஜெபிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் கர்த்தர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார் என்கிறதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த விதமான ஒரு பார்வை நமக்கு இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அதுதான் தேவன் நமக்கு தந்த ஒரு சரியான வெளிச்சம். இந்த வெளிச்சம் இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கிற தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்த்தருக்கென்று ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவன் கர்த்தருக்கென்று செய்தான் என்று நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு அவன் பணிபடை செய்தான் என்று நாம் பார்க்கும் முன்பாக இன்னொரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிபடை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஏலிக்கு முன்பாக அவன் பணிபடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்வதில் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஏலி அவனை பார்க்கவில்லை. ஏலிக்கு கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஏலிக்கு முன்பாக இருந்தால் அவன் வேறு பணிபடை செய்தாலும் ஏலிக்கு கண் தெரியாது. அநேகர் அவர்களை நீங்கள் மனுஷர் ஏமாற்ற முடியும். கண் தெரியாத ஒரு முதலாளி, கண் தெரியாத ஒரு வீட்டில் உள்ளதான ஒரு எஜமாட்டி, நீங்கள் வேலை அந்த வீட்டில் வேலை செய்கிறீர்கள், வேலை செய்யும் பொழுது அவர்கள் பார்க்கவில்லை என்பதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திருட்டுத்தனமாக எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது, ஏமாற்றுத்தனமாக எதையும் செய்துவிடக்கூடாது. போத்திபாருடைய வீட்டில் யோசே பிறந்த பொழுது அங்கே போத்திபார் வீட்டில் இல்லை, போத்திபார் பார்க்கவில்லை என்று அங்கே அவன் அந்த தவறை செய்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவருடைய கை என்னை பிடிக்கும் என்று சொல்லி தாவீது சொல்கிறானே, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள். அவிதமாய் நாம் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார், காண்கிற தெய்வமாக இருக்கிறார். இதை மனதில் வைத்து கொண்டு நாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். மனுஷருக்கும்பாக அல்ல, கண் தெரியாத ஒரு ஏலிக்கும்பாக என்று அவன் நினைத்து அவன் செய்யவில்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வோடு நான் செய்ய வேண்டும் என்கிற அந்த வெளிச்சம் அவனுக்கு இருந்தது, அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. ஆகையினால தான் அவனுடைய காரியங்களிலே அவனை குறித்து மேன்மையாக இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு அவன் படிவிடை செய்து கொண்டிருந்தான், விளக்கு அணைந்து போகும் முன்னே என்று பார்க்கிறோம். இப்போ விளக்கு அணைந்து போகும் முன்பு அவன் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் அவன் செய்து முடிக்க வேண்டும். சிலர் அந்தந்த காலத்துக்குள்ளே சமயத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க மாட்டார்கள்.
வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். விளக்கு அணைந்து போக முன்பதாக நீ வேலைகளை செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து விட வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு பலன் இருக்கும் முன்பாக அதை செய்து முடித்து விட வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் எக்லசியாஸ்டிகஸ் சாப்டர் 12. பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், சூரியனும் வெளிச்சமும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் என்று சொல்லியிருக்கிறார். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் என்பதாய் பார்க்கிறோம். இனிமேலுடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிச்சம் என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் என்று சொன்னால் என்ன? இது வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவ்விதமாய் வெளிச்சம் உண்டான பொழுது அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய நமக்கு கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் சரீரத்தினுடைய அது விளக்காக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நம்முடைய கண்கள் நம்முடைய சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் செயல்படுவதற்கு, நடப்பதற்கு, நம்முடைய வேலைகளை செய்வதற்கு தேவன் நம்முடைய கண்களை கொடுத்திருக்கிறார். இந்த கண்கள் இருளடைந்து போகிறதுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த விளக்கு அணைந்து போக முன்பாக நாம் செய்ய வேண்டியதான சரீரத்துக்குரியதான காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம். விளக்கு எப்பொழுது அணைந்து போகும்? நம்முடைய சரீரத்தில் பார்வை எப்பொழுது குன்றி போகும்? நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் போக முன்பு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? உன் சிருஷ்டிகரை நினை என்பதாய் பார்க்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கு அணைந்து போகும் முன்பதாக, ஆரோக்கியத்தை நாம் இழந்து போகும் முன்பாக, சில வாய்ப்புகளை நாம் இழந்து போகும் முன்பாக, அந்த காலத்துக்கு முன்னே சரியான காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். எப்பொழுது மனம் திரும்ப வேண்டுமோ அப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறது? உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகழி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகளெல்லாம் அடங்கி போகாதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூப்பொத்து வெட்டுக்களையும் பாரமாகி பசித்தீபம் அற்றுப்போகாதற்கு முன்னும் மனுஷன் தன் நெத்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாதற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின்றகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் என்ன செய், நினை என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் இந்த உலகத்தில் அவன் குழந்தையாய் பிறந்து வளர 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவனுடைய வளர்ச்சி நின்று விடுகிறது. வளர்ச்சி நின்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அவனுக்கு குறைய ஆரம்பிக்கிறது. இழக்க ஆரம்பிக்கிறான், பலனை இழக்க ஆரம்பிக்கிறான், ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிக்கிறான், கண் பார்வை இழக்க ஆரம்பிக்கிறான், அழகை இழக்க ஆரம்பிக்கிறான், அந்தஸ்தை இழக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்திலே அவன் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு காலம் அவனுக்கு வரும். அவன் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மரண நாளை சந்திக்கும் முன்பாக, அந்த மரண நாளை சந்திக்கும் முன்பாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் மனம் திரும்ப வேண்டும்.
அந்த மரணத்துக்கு பின்பு விளக்கு அணைந்து போன பிறகு உன் வாழ்க்கை தான் விளக்கு. வாழ்க்கையாக விளக்கு அணையும் அணைந்த பிறகு உன் ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவி உன்னிலிருந்து எடுபட்ட பிறகு, விளக்கு அணைந்து போன பிறகு, நீ கர்த்தரை தேட முடியாது. நீ பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அதற்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. உன் படுக்கையிலே நீ இளைப்பாறிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ அதற்கு முன்பு செய்ய வேண்டியதான கடமைகளை நீ செய்து நிறைவேற்றி முடித்து விட்டால் மாத்திரமே நீ விளக்கு அணை முன்பதாக என்ன செய்ய வேண்டும், பணிவிடைகளை செய். நீ செய்ய வேண்டியதன ஆவிக்குரிய பணிவிடைகளை செய், ஆவிக்குரிய பிரமாணங்களை நிறைவேற்று. உன் ஆலயத்தை நீ என்ன செய், சுத்தம் செய். உன் ஆலயத்திலே நீ செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்து. இவைகளெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று உனக்கு பிரதானாசர இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி முடித்து விட்டால் நீ என்ன செய்யலாம், விளக்கு அணைந்து போகும் என்பதாகவே நீ படுத்து நித்திரை செய்யலாம். நீ அவ்விதமாக நம்பிக்கையோடு கூட உன் படுக்கைக்கு செல்லலாம், திருப்தியாய் உன் படுக்கைக்கு செல்லலாம். என்னிடத்துல வந்து ஏலியோ யாரும் கணக்கு கேட்டாலும் அந்த கணக்கை நான் சரியாய் ஒப்புவிக்க முடியும். நியாய தீர்ப்பு நாளிலே நீ சரியாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய், விளக்கு அணைந்து போகும் என்பதாக நீ என்ன செய்ய வேண்டும், நீ படுக்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். உன் ஆவியாகிய தீபம் அணைந்து போகும் என்பதாக, உன் வாழ்க்கை என்கிறதான அந்த விளக்கு அணைந்து போகும் என்பதாக. நன்றாய் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே நீ என்ன செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டியதான சகலவற்றையும் நீ செய்ய வேண்டும். தேட வேண்டியதை தேடு, சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதித்து விடு. விளக்கு அணைந்த பிற்பாடு நீ தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஸ்திரீ, அவள் 10 காசு வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதிலே ஒன்று காணாமல் போன பொழுது அவள் விளக்கை கொளுத்தி அதை கண்டுபிடிக்கும் அளவும் அவள் தேடினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அல்லவா. ஆகவே நீ எதை இழந்து போனாயோ அதை இழந்து போனதை நீ தேட வேண்டிய காலம் என்னவென்று சொன்னால் உன்னுடைய ஆவி இருக்கு மட்டும்தான். உன்னில் விளக்கு இருக்கிறது வரையிலும் தான் நீ என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நீ தேட முடியும். இழந்து போன உன்னுடைய ரட்சிப்பை நீ தேட முடியும். வெள்ளி காசு அவள் தேடினாள் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வெள்ளி காசு ஒரு ஆத்மாவுக்கு அடையாளம் அல்லாட்டில் உன் ஆத்ம ரட்சிப்புக்கு அடையாளம். உன் ஆத்ம ரட்சிப்பை நீ தேட வேண்டும். நீ இழந்து போன அந்த அபிஷேகத்தை நீ தேட வேண்டும். இழந்து போனவனுடைய கிருபைகளை தேட வேண்டும், வரங்களை தேட வேண்டும். அவ்விதமாய் நீ தேடி என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நீ கண்டுபிடித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆலயத்திலே அவன் பணிவிடை செய்தது போல உன்னுடைய குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் பெயர் ஜீவபுஸ்தத்தில் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்கள், இவர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ ஒரு போதகருடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், ஒரு விசுவாசிக்கு ஒரு மகனாக மகளாக நீ இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் படித்திருக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவனாக இருக்கலாம், ஆனால் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா ஆண்டவர் கேட்கிறான். நிக்கோதேமை பார்த்து கேட்டால் நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். இஸ்ரவேலிலே நீ ஒரு போதகனாயிருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறாயா என்று சொன்னார், கேட்டார். மறுபடியும் பிறப்பது என்ன என்று தெரியாமல் இருக்கிற மனுஷர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். நீ ஒரு ஜென்ம சுபாவம் உள்ளவனாய் நீ ஜீவித்துக் கொண்டிருப்பாய் என்று, உன் வாழ்க்கையில் அநேக அசுத்தங்களும் பாவங்களும் நிரம்பி கிடக்கும் என்று சொன்னால் நீ உன் ஆலயத்தை சுத்தம் பண்ண வேண்டிய அந்த வேலையை நீ இப்பொழுதே துவங்கி உன் ஆவி எடுபடும் முன்பாக, எப்பொழுது விளக்கு அணையும் என்று தெரியாது, விளக்கு அணையும் முன்பாக என்ன செய், நீ சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்,
உன் ஆண்டவரை நினைக்க வேண்டும், அவரை நீ தேட வேண்டும், அவருடைய ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்காக உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தண்ணீரிலே மூழ்கி நீ ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இதுவரை ஞான ஸ்நானம் இல்லை என்றால் நீ சீக்கிரமாய் நீ மனந்திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துவிடு. விளக்கு அணையும் முன்பே நீ அதை செய்ய வேண்டியது அவசியம். உனக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இருள் வரும் முன்பாக பகற்காலம் இருக்க மட்டும் நான் கர்த்தருடைய கிரியையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் பகற்காலத்திலே விளக்கு இருக்கும்போது இந்த உலகத்தை பிசாசு தன் அந்தகார கிரியையினாலே மூடிக்கொள்ள முன்பாக இயேசு என்ன செய்தார்? அவர் கிரியை செய்தார். என்ன சொல்லும்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே விளக்கு அணைந்து பகற்காலம் இருக்க மட்டும் அந்த நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை செய்து நிறைவேற்றுவதற்கான அந்த காலம் காலத்துக்குள்ளாலே நான் என் வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என்ன செய்தார்? அதை செய்தார். அவர் எவ்வளவு பகற்காலம் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் மனுஷகுமாரனாய் இயேசு சொன்ன பகற்காலம் இருக்க மட்டும் 3.5 வருடங்கள் இயேசு உயிர் அவர் ஊழியம் செய்தார். 3.5 வருடங்களுக்கு மேல் அவருக்கு சமயத்தை தேவன் கொடுக்க பிதாவினுடைய அந்த நேரம் வந்தது, என் வேலை வந்தது, பிதாவின் வேலை வந்தது என்று சொன்னார். ஆகவே பிதாவின் வேலை வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் இருந்து அவர் பிதாவிடத்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அதுதான் பகற்காலம். இந்த உலகத்தில் இயேசு இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் தீர்மானித்த அந்த 3.5 வருட காலம், அதிலே ஊழியம் செய்வதற்காக தேவன் அவருக்கு கொடுத்த அந்த 3.5 வருட காலம் இருக்கிறதே, அதுதான் பகற்காலமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள், அதுக்கு பிறகு நீங்கள் வாலிபத்தை அடைந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு திருமணமாகிவிட்டது, நடுத்தர வயதை அடைந்து விட்டீர்கள், இனி வயதாக போகிறது, எப்பொழுது பகற்காலம் வரப்போகிறது? பகற்காலம் முடிய போகிறது. அதனால் இப்படி சொல்லுவாங்க, 10 வரை பசலன்னு சொல்லுவாங்க. 10-20 வரை இடக்கு பண்ணுற வயது, அந்த வயசில் இடக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. 20-30 வரையிலையும் முறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அவன் முறுக்கிட்டே இருப்பாங்களாம். எதை கேட்ட எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. பெற்றோருக்கு எனக்கெல்லாம் தெரியும், கீழ்ப்படியாமல் இருப்பார்கள். முறுக்கு அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பான். 20-30 வயசுல உள்ள பார்த்து ரொம்ப டென்ஷனாக இருப்பான். காரணம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் உள்ளதான பிரச்சனைகள், படிக்கணும், அவனுடைய எதிர்காலத்தை குறித்ததான கனவுகள் நிறைவேறணும், அவனுடைய படிப்பை பற்றி நெருக்கம், அவனுடைய அல்லாவிட்டால் அவளுடைய சரீரத்திலே ஹார்மோன்ஸ் மூலமாக ஏற்படுகிறதான அந்த டென்ஷன், நெருக்கங்கள், பெற்றோர் கொடுக்கிற சில நெருக்கடிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முறுக்கான பருவம் அது. 10-20 வரையிலையும் ஒரு இடக்கு அப்படின்னு சொன்னால் என்ன? அவர்கள் எதையுமே அவர்கள் 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், 10 வயசு வரை ஒன்றுமே அவங்க பண்ண தெரியாது. பசலையாக இருப்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, போனால் போவாங்க, வாண்ணா வருவாங்க, அடிக்கு பயந்து அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் 10 வயசுக்கு மேலே அடித்து பாருங்கள், எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க, நம்ம சொன்னதெல்லாம் அதை ஏன் செய்யணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வயசு தான் 10-20 வயது வரையில் தான் வயது. அப்போது ஒரு இடக்கு அப்படின்னு சொன்னால் இதுதான் அதோடய இடக்கு பண்ணுற வயசுன்னு சொல்கிறது. அதே போல் 20-30 வரையிலையும் முறுக்கிட்டு நிற்பாங்க. 30-40 வரையிலையும் வயது எப்படி இருக்கும்னா அது 40 நரைச்சிடும், நரை வந்துடும். நரை வர்றதுக்குள்ளால் கல்யாணம் பண்ணணும். சில பிள்ளைங்கள்கிட்ட சொன்னால் கல்யாணம் பண்ணுன்னா, இல்லை எனக்கு
மாப்பிள்ளை வந்து பிடிச்சது மாதிரி மாப்பிள்ளை வரணும், பிடிச்சது மாதிரி பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறார்கள். 30 வயதுக்குள்ள திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க, 30 வயதுக்குள்ள திருமணம் பண்ணுங்க. நிறை மயிர் வருகிறதுக்கு முன்பாக திருமணத்துக்கான வாய்ப்பை பழிய பாருங்க. 30 அந்த சமயத்தில் டென்ஷனான சமயம்தான், வேலையெல்லாம் இன்னும் சரியாக உங்களுக்கு கிடைக்கல, ஒருவேளை நல்ல எதிர்பார்க்குற அளவு வேலை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு முன்பதாகவே என்ன செய்யணும்னு அதுக்கு ஆயத்தமாகிக்கொள்ளுங்கள், முன்பதாகவும் ஆயத்தமாகிக்கொள்ளுங்கள். 25 வயசுக்கு மேலே வயதாகி விட்டது, இனி லைஃப்பை செட்டில் ஆகணும், சரியாக படித்து முடிக்கவில்லை, வேலைகள் நல்ல வேலை இல்லையே என்று அதற்கு பிறகு அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரை நேரம் இருந்ததே, படுக்கு முன்பாக நீ உன் என்ன வேலைகளை முடித்து விட வேண்டும். அதுக்கு பிறகு நீ செட்டில் ஆகிறதுக்காக உன் படுக்கையை நீ என்ன செய்வன் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிதான் ஒரு இளைப்பாறுதலான காலம் இருக்கும். 10 வயது வரையிலையும் பொறுப்பற்றவளாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல, 10 வயதுக்குள்ளே எவ்வளவோ பொறுப்பாக இருக்க வேண்டும் படிக்கிற காரியத்தில். இவன் சிறுவனாய்த்தான் இருந்தான் ஆலயத்தில், வாலிபனாக அவன் ஒரு இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கிறது. பெற்றோர் அவனோடு கூட இல்லை, அவனோட ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியனுடைய வீட்டில் வளர்கிறதை பார்க்கிறோம், தேவாலயத்தில் வளர்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே வளர்கிறதான இந்த சாமுவேல் எப்படி இருந்தானோ அதே போல நீங்களும். 10 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் இதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாத குழந்தை, நான் விளையாடி கொண்டிருப்பேன், 10 வயது வரையில் நான் ஜாலியாக இருக்கணும், நான் சரியாக படிக்க மாட்டேன் என்று 10 வயது வரை குழந்தை இருக்க முடியாதே. 10 வயதுக்குள்ளாலே படிக்க வேண்டியதான அந்த வகுப்புகளை, தேர்ச்சி அடைய வேண்டிய வகுப்புகளை நீ தேர்ச்சி அடைய வேண்டும், படித்து தேர்ச்சி அடைய வேண்டும். 10 வயதுக்குள்ளாலே இசை கற்க வேண்டும் என்றால் இசை கற்க வேண்டும், 10 வயதுக்கு மேலே நீ இசை கற்க முடியாது, சரியாக வராது. ஆகவே 10 வயதுக்குள்ளே இசை கற்க வேண்டும். 10 வயதுக்குள்ளாலே அவிதமாய் நீ செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாவற்றையும், என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன கற்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நீ செய்து நீ அடுத்த நிலைக்கு போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னுடைய அந்த இளமை பருவத்தில் உனக்கு அதிகமாக பிரச்சனை வரும், 20 தாண்டதுக்கு பிறகு உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும், மிக அதிகமான மன அழுத்தங்களுக்குள்ள வர வேண்டியது இருக்கும். செய்ய வேண்டிய காலத்தில், செய்ய வேண்டிய பருவத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கடைசி நிமிடத்தில் ஐயோ நான் அதை செய்யவில்லையே, இதை செய்யவில்லையே, அதை படித்து முடிக்கவில்லையே, இந்த தகுதி எனக்கு இல்லையே என்று சொல்லி நீ அவசரப்படுவதனாலே, ஆத்திரப்படுவதனாலே ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. உன் வாழ்க்கை இளைப்பாறுதல் அற்றதாய் மாறிவிடும், உனக்கு நித்திர இன்பமாக இருக்காது, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகற்காலம் என்று ஒன்று இருக்கிறது, விளக்கு அணைந்து போகும் என்பதாக அந்த பகற்காலத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட பகற்காலத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய். 30 இல்லை 40 வயதுக்கு உள்ளாலே நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும். சிலர் 55 வயதில் யோசிப்பார்கள், நான் ஒரு வீடு கட்டினால் பரவாயில்லை என்று யோசிப்பார்கள். 50 வயதுக்கு மேலே வீடு கட்ட யோசித்தால் லோனுக்கு போனால் சில சமயத்தில் லோன் கிடைக்காது, கிடைச்சாலும் நீங்கள் ஷார்ட் டைமில் கட்டி முடிக்க வேண்டியது இருக்கும், அது அதிக பாரமாகிவிடும். 30 வயதில் நீங்கள் செட்டிலாகி 35 வயதில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் எளிதாக என்ன செய்ய முடியும், அந்த வீடு கட்ட முடியும். உங்களுக்கு லோன் வேண்டும் என்றாலும் கிடைக்கும், அதை நீங்கள் என்ன செய்யலாம், வாடகை கட்டுவது பதிலாக வீட்டுக்கு லோனை கட்டிட்டு போயிடலாம். நீங்கள் நினைப்பாங்க, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேனே, ஐயோ நான் ஒரு வீடு இன்னும் எனக்கு சொந்தமாக இல்லையே, நான் செத்து போயிட்டேன், பிள்ளைங்க மனைவி எங்கே குடியிருப்பாங்க, வாடகை வீட்டில் அல்லவா குடியிருப்பாங்க, அதுக்கப்புறம் யோசித்தேன்னு பிரயோஜனம்.
எனக்கு சம்பளம் கிடைத்த அந்த காலத்திலே பகற்காலம் இருந்தது, நல்ல வருமானம் இருந்தது. அப்பொழுது சேமிக்கவில்லை, அப்பொழுது ஒரு வீட்டை பற்றி யோசிக்கவில்லை, அப்பொழுது இடத்தை வாங்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. காலம் கடந்த பின்பாடு நாம் கண்ணீர் விட்டு பிரயோஜனமே இல்லை. உலகத்திலே உள்ள காரியத்தை நான் இப்படி பேசுகிறேன், உலகத்திலும் நாம் ஞானம் உள்ளவளாக இருக்க வேண்டும். உலகத்திலேயும் நாம் பகற்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பகற்காலத்தில் செய்ய வேண்டும். காலத்தை வீண் பண்ணிவிடக்கூடாது, நேரத்தை வீண் பண்ணாதபடி அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்த காலத்திலேயே என்னென்ன கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டுமோ அவைகளை ஆற்ற வேண்டும். அவர்களுக்கு 30 வயதான பிற்பாடு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடலாம் என்று நீங்கள் அதுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு அந்த விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யோசித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து நீங்கள் குறித்த அது வேலை வரும் பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அதற்காக 15 வயதிலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. 23 வயது 25 வயதில் திருமணம் செய்து கொடுப்பதற்கு அவர்களை எந்த விதமாக நீங்கள் திட்டமிட வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு அவர்களுக்கு அவருடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த விதமாக அவளை மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நீ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவள் என்று அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். உங்களோடு உள்ள அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை டிட்டாச் பண்ணணும். ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது ஹாஸ்டலுக்கு அனுப்புங்க, வீட்டிலேயே பிள்ளை இருக்கட்டும். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவள் என்னை விட்டு போப்பாராளே, அதனால் நான் வீட்டிலையே வச்சுக்கிறேன்னு சொல்லி வீட்டிலையே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் படிக்க வேண்டிய அந்த பிள்ளை ஹாஸ்டலில் போய் படித்தா அவள் படித்து நல்லா முன்னேறுவா. இல்லை ஒரு பக்கத்து ஒரு நாட்டுக்கு போக வேண்டி வந்தாலும் அங்கே இப்போ ஒரு வேலை கிடைக்கிறது, போக வேண்டும் என்று தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அனுப்புங்கள். அவருடைய எதிர்காலம் மிக மிக முக்கியமானது. அவளை என்ன வீட்டிலையே வைத்திருப்பேன், பையன் எங்கேயும் போயிடக்கூடாது, அவன் போயிட்டான்னு சொன்னால் அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி அநேகர் என்ன செய்வார்கள் சொன்னால் வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி நீங்கள் செய்த பிறகு அவனுக்கு நீங்கள் 35 வயசில் அவனை குறித்து கண்ணீர் வடிப்பீர்கள், அவளை குறித்து கண்ணீர் வடிப்பீர்கள். ஐயோ என் பிள்ளையை நான் தான் கெடுத்துட்டேன், என் பையனை நான் தான் கெடுத்து போட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்போ தான் யோசிப்பீங்க. அவன் சைக்கிள் ஓட்டுறது கூட படிப்பேன், நீங்கள் என்ன செய்வதில்லை, பயிற்சி கொடுக்கறதில்லை, அனுப்புகிறதில்லை. எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாடு அதிகமாய் செய்து பிள்ளைகளை குட்டிச்சோராக்கி விடுகிறீர்கள். ஆகவே குழந்தைகள் எந்த காலத்தில் எந்த பருவத்தில் எதை கற்க வேண்டுமோ, எந்த அறிவை அடைய வேண்டுமோ, எந்த நிலையை அடைய வேண்டுமோ அதற்கு பெற்றோர் உறுதுணையாக இருந்து அறிவுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெயர்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சமாகிய அறிவு உங்களுக்குள்ளே வர வேண்டும். பெருமையார்களை பகற்காலம் இருக்கும் போது, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு 50 வயது ஆகிறதுக்கு முன்பதாக, 60 வயது ஆகிறதுக்கு முன்பதாக, 70 வயது 50க்கு மேலே அசதியாம், 60க்கு மேலே ஆட்டமா, 70ல் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 70க்கு மேலே நம்ம இன்னும் வாழப்போகிறோம், நிரந்தரமாக இந்த உலகத்தில் தான் வாழப்போகிறோம் என்று நினைத்து கொண்டு நீங்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போகும், வேகமாய் முடிந்து போகும். அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறது, 90வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஜாலியாக கழிச்சுட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பா, நல்ல சினிமா பார்த்து, நல்ல ஊர் சுற்றி, அந்த மாதிரி வாழ்க்கையை கழித்து போட்டோம். ஆனால் இப்போது 60 வயதில் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், 70 வயதில் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அதே போல தான் 70 வயதிற்கு பிறகு எல்லாவற்றை எப்பொழுது நம்முடைய விளக்கு அணையும் என்று தெரியாது, நம்முடைய ஆவி எடுபடும் என்று தெரியாது,
ஆகவே விளக்கு அணையும் முன்பதாகவே அவன் படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சீக்கிரமாக ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும், மனம் திரும்புங்கள் நாளை என்று நாளை நாட்களை கடத்த வேண்டாம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டால், மனம் திரும்பி விட்டால் நாளைக்கு இந்த பாவத்தை செய்ய முடியாதே என்கிற கவலையினாலே 10 வருடத்துக்கு பிறகு நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லி 10 வருடம் நீங்கள் தாமதப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் விளக்கு எப்பொழுது அணையுமோ தெரியாது. உங்கள் விளக்கு அணையும் முன்பாக ஒரு காலம் இருக்கிறது. உங்களுக்கு விளக்கு அணைவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் விளக்கு அணையும் முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நினைக்க வேண்டும், ஆண்டவரை நினைக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். சிலர் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஞான ஸ்நானம் எடுக்காதபடிக்கு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் பரிசுத்தம் அடையவில்லை, பரிசுத்தம் அடைந்த பிறகு ஞான ஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தம் அடைந்த பிறகு எடுக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஞான ஸ்நானம் என்பது பரிசுத்தம் அடைந்த பிறகு எடுப்பதற்காக அல்ல. ஞான ஸ்நானம் என்பது நீங்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை, கர்த்தரோடு நீங்கள் செய்து கொள்கிற உடன்படிக்கை. வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாக போகிறது? நல்ல தெளிந்த புத்தி வந்ததுக்கு பிறகு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ திருமணத்துக்கென்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் நான் என்ன செய்யணும்? நல்ல சமையல் பண்ணணும், கற்றுக்கணும். இன்னும் நான் நல்ல அறிவுள்ளவளாக மாறணும். இன்னத்தில் இன்னும் நான் அந்த கணவனுக்கு ஏற்ற விதத்தில் இன்னும் நான் மாறவில்லை. ஆகவே நிறைய காரியங்களில் நான் முதிர்ச்சி அடையணும், தேர்ச்சி அடையணும். அப்படின்னா 65 முதிர்ச்சி வராது. அப்போ எப்போ திருமணம் பண்ணுவது? திருமணம் பண்ணி பாருங்க, முதிர்ச்சி வந்துடும். உடன்படிக்கை என்பது இயேசுவோடு நீங்கள் செய்கிற விவாக உடன்படிக்கை கொப்பாக இருக்கிறது. அவ்விதமாக உடன்படிக்கை செய்து அவரோடு வாழ துவங்குங்கள். கர்த்தர் உங்களை முதிர்ச்சி அடைய செய்வார். தேவனாகிய கர்த்தரின் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவீர். 18 சங்கீதத்திலே அதைத்தான் நாம் இந்த மாதத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம் மாக்குவார். உன்னை விளக்கை ஏற்றுகிறவர் யார் தெரியுமா? தேவன்தான் விளக்கு ஏற்ற வேண்டும். அவர்தான் உன் இருளை அவர் வெளிச்சமாக மாற்ற வேண்டும். ஆகவே அவரோடு நடக்கும் பொழுது அவருடைய வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நடக்க வேண்டும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரின் விளக்கை என்ன செய்வார்? ஏற்றுவார். மனம் திரும்புங்கள், அவர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். ஞானஸ்தானம் எடுத்து பாருங்கள், அவர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். நீங்கள் மாறுபாடான சந்தை விட்டு விலகுங்கள், அவர் உங்களை விளக்கை என்ன செய்வார்? ஏற்றுவார். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எபேசியர் நிருபத்தில் வாசித்து பாருங்கள். எபேசியர் 5 என்ன சொல்லியிருக்கிறது? 14 ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. பகல் காலமெல்லாம் தூங்கிவிட்டு இருந்தால் உன் வாழ்க்கையிலே நீ நிச்சயமாய் கவலைப்பட வேண்டியது வரும். நித்தியமான நரகம், அந்த இருளான அந்த இடத்துல, அந்த அந்தகார இருள் உன்னை ஒரு நாளே மூடும். அந்த இருளான அந்த இடத்துல நீ போய் சேரும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும், கவலைப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே நீ இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்காதே. உன்னுடைய கண்கள் இருளடைந்து போகும் முன்பாக, உன்னுடைய முதுகெலும்பு எல்லாம் தேய்ந்து போகிறதுக்கு முன்பாக, உன்னுடைய உள் உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்து போகிறதுக்கு முன்பாக, நீ ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு காலம் வரும் போது நீ ஞான ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? நீ நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, வாலிபனாக இருக்கும் பொழுது என்ன செய்? நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நீ ஊழியம் இந்த காலத்தில் செய்யாமல் எந்த காலத்தில் ஊழியம் செய்ய போகிறாய்? நீ பரலோகத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நீ இந்த காலத்தில் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15
கடைசி வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 19 வசனத்தில் பார்க்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோர்லிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற்பலனானார். நீ முதற்பலனாக மாற வேண்டும். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அவ்விதமாக உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவருடைய சமூகத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இம்மைக்காக அஞ்ஞானிகள் கடவுள்களை நமஸ்கரிப்புக்கிறது போல, ஆராதனை செய்கிறது போல, வணங்குகிறது போல, நாம் ஏதோ ஒரு கடவுள் வணக்கம் தொழுகை செய்கிற மக்களாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 3 வகையான மக்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் தொழுது கொள்ளுகிற கூட்டம், பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட கூட்டம், பரிசுத்தவான்கள் ஆன கூட்டம். நீ பரிசுத்தவானாய் மாற வேண்டியது இருக்கிறது. நீ பரிசுத்தவான் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நிலையிலே இருந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல மற்ற தெய்வங்களை அவர்கள் ஆராதரிக்கிறது போல, மற்ற தெய்வங்களை அவர்கள் வணங்குவது போல, நாமும் தேவனை வணங்குகிற ஒரு கூட்டத்தில் கூட்டமாக இருந்து விடாதபடிக்கு நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும், பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். நம்ம கர்த்தருக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பார்க்காலம் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் அதை செய்ய முடியும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தை அதிகமாய் படிக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதிகமாய் வேதத்தை படிக்க வேண்டும், அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தானே எங்கே போயிட போகுது அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. ஜெபம் எங்கே போயிடும்? நம்ம ஐசியூவில் படுத்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ண முடியுமா? சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது ஜெபிக்க முடியாது. மற்றவர்கள் தான் நமக்காக ஜெபிக்க வேண்டியது வரும். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்காக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் கொடுக்காமல் வேறு எப்பொழுது கொடுக்கப் போகிறீர்கள்? இப்பொழுது இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது கொடுத்தால்தான் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள். பூச்சியாவது துருவாவது கெடுத்து போடும். நீங்கள் பரலோகத்தில் என்ன செய்யுங்கள்? உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அதை கெடுத்து போடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அப்படினாலே இந்த உலகத்திலே நாம் பார்க்காலம் இருக்கும்போது பரலோகத்தை குறித்து சிந்திக்காமல், பரலோகத்திற்கென்று வாழாமல், பரலோகத்திற்கென்று நாம் எதையும் சேர்த்து வைக்காமல், இங்கேயே நீங்கள் வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டி, தோட்டத்துக்கு மேலே தோட்டத்தை வாங்கி, இந்த உலகத்தில் நீங்கள் அரண்மனையில் குடியிருக்கிறது போல குடியிருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் ஒரு நாளே அவன் மறித்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டவன் சென்றான். எங்கே போனான்? நித்திய நரகத்துக்கு போனான். ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாம். அநேக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜெபம் பண்ணால் கூட தங்களுக்காக தான் ஜெபிக்க, எங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி தான் ஜெபிக்கிறாங்க. எங்களுக்காகனு சொன்னால் யாருக்காக? அவங்க வீட்டுக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அங்கே 10 பேர் உட்கார்ந்துருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக எப்போது நாம் ஜெபிப்பது? அவருடைய ரட்சிப்புக்காக நாம் எப்பொழுது ஜெபிப்பது? சபையிலே பின்மாற்ற அனுபவங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக எப்பொழுது ஜெபிப்பது? இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக எப்பொழுது ஜெபிப்பது? அப்படிப்பட்ட சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பார்க்காலத்தில் நீங்கள் கர்த்தருக்காக வாழாமல் எப்பொழுது வாழப்போகிறீர்கள்? நம் ஆண்டவருக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதைத்தான் பிரசங்கின் புஸ்தகம் 12 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அவயவங்களும் கெட்டு போகும் முன்பாக, நம்முடைய அவயவங்கள் செயலிழந்து போகும் முன்பாக, நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகும் முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நினைக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை
நினை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் வாலிப பிராயத்தில் அவரை நினைக்க உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? இன்றைக்கே இந்த நாளிலேயே நீங்கள் இதை செய்யும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 12:20 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று இயேசு நம்மை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்க கேட்டீர்கள். அவர் நெறிந்த நாளை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? விளக்கு அணைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விளக்கு அணைந்து போகும் முன்னே அந்த விளக்கை நாம் அணைந்து போகாமல் காக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு அணையக்கூடாது. எப்போது விளக்கு அணைந்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆசாரின கத்திரங்க வைத்திருக்கிறார். ஆனால் அங்கே விளக்கு அணைந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். விளக்கு அணைந்து போகிறது காரணம் என்ன? நாம் விளக்கை சரியாக பராமரிக்காமல் இருக்கும்போது விளக்கு அணைந்து போகிறது. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? இயேசு என்ன சொன்னார்? நெறிந்த நாளை முழிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காத தெய்வம் தான் நம்முடைய தேவன். உங்களுடைய விளக்கு அணைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை அணைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு மங்கின நிலைமையிலே போய்விட்டது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வந்ததால் நீங்கள் இன்னும் அந்த பிரகாசத்தை அடையாதபடிக்கு மங்கின நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி மங்கின நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை அது பிரகாசமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரகாசமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்தினாலே இன்றைக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதே, அந்த மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் தூண்டிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் கடந்து வந்து உங்கள் திரியை தூண்டி விடுவதாக. உற்சாகமான வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை உங்கள் திரிய என்ன செய்யும்? தூண்டும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அது தூண்டும், அனல் மூட்டி எழுப்பும். கர்த்தர் தந்த அந்த ஆவி இருக்கிறதே அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அது தீபமாக இருக்கிறது என்று சொன்னேன். உங்கள் சிந்தை இருளடைந்து போகிற அந்த சிந்தை அது ஒரு திரியாக இருக்கிறது. அந்த திரி அது நெறிந்த அதாவது மங்கி எரிகிறதுக்கான காரணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த சிந்தையில் இருள் ஏற்பட்டு கொண்டிருப்பதுடைய காரணத்தை பார்க்க வேண்டும். அந்த சிந்தையில் வெளிச்சம் குறைந்து போனதுக்கான காரணத்தை பார்க்க வேண்டும். உங்கள் மனதிலே நீங்கள் தெளிவற்றவளாக இருக்கிறீர்களே, பிரகாசமற்றவளாக இருக்கிறீர்களே, காரணம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய கையின் கிரியைகள் அவைகள் குறைந்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் வல்லமையாய் செயல்பட்டவர்கள், ஊழியம் செய்தவர்கள், உற்சாகமாய் கொடுத்தவர்கள், அதிகமாய் ஜெபித்தவர்கள், அதிகமாக வேதம் வாசித்தவர்கள், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறீர்கள். ஆகினாலே உங்கள் திரி அது மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்ன பார்க்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 12 வாசிக்கும் பொழுது 8-10 உள்ள வசனங்களை படிக்கிற சமயத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை கண்டு அவனை அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? அவர் மங்கிற திரியை அணைக்காதவர் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஜெப ஆலயத்திலே அன்றைக்கு வந்திருந்ததான அந்த மனுஷன் அவன் சூம்பின கையுடைய மனுஷனாயிருந்தான். அந்த சூம்பின கையுடைய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நெறிந்த நாணலை போயிருந்து கொண்டிருந்தான்.
மங்கி எறிகிற திரியை போல இருந்து கொண்டிருந்தான். ஆவியிலே உற்சாகத்தை இழந்தவனாக, சந்தோஷத்தை இழந்தவனாக, எதிர்கால நம்பிக்கை இழந்தவனாக அவன் அந்த ஜப ஆலயத்தில் இருந்ததை ஆண்டவர் இயேசு கண்டார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எழும்பி நெல் என்று சொன்னார், உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் கையை நீட்டின பொழுது அந்த கை மறுக்கையை போல ஆயிட்டான். இயேசு செய்த அற்புதம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெறிந்த நாணலை போல இருந்தாலும், மங்கியிருக்கிற திரியை போல இருந்தாலும், அவர் உங்கள் திரியை அவர் ஏற்றும்படியாக அவர் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் தேவரின் விளக்கை ஏற்றுவீர், அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி தாவீது சொன்னானே, அதனுடைய அர்த்தம் இதுதான். உங்கள் வாழ்க்கை அநேக சமயத்தில் மங்கி எரிந்து கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கை அநேக சமயத்தில் நெறிந்த நாணலை போல பலவீனப்பட்டதாக இருக்கலாம். பாவத்துக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியாதபடி நெறிந்த நாணலை போல நின்று கொண்டிருப்பீர்கள். பலவிதமான பிரச்சனைகளால் தாங்க முடியாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள். பயங்கரமான இருளின் மத்தியில் உங்கள் விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கும். பயங்கரமான சோதனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான ஏமாற்றங்கள், அதீரியமான சூழ்நிலைகள், அநேக ஜனங்களுடைய எதிர்ப்புகள் இவன் மத்தியில் நீ மங்கி எறிய ஆரம்பித்திருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையே வந்து உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உன் கை சோம்பி இருக்கலாம், சோம்பினதான் அந்த கையை கத்த சொல்கிறார், மறுபடியும் நீட்டு என்று சொல்கிறார். நீ செயல்படும்படியாய் நீ தீர்மானம் பண்ணு என்று சொல்கிறார். நீட்டுவது என்பது உனக்கு முடியாத காரியம், ஆனால் நீ மனதிலே தீர்மானத்தோடு கூட உன் சிந்தையை மாற்றிக்கொள். உன் கை சூம்பின கை என்று நினைக்காதே, இனி நீ சூம்பின கை உள்ளவனாக இருக்கிறாய் என்று நினைக்காதபடிக்கு இயேசு உனக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். இயேசு உன்னுடைய கையை அவர் என்ன செய்கிறார், நீட்டும்படி சொல்கிறார். இவன் கையை என்ன செய்ய வேண்டும், நீட்ட வேண்டும். அப்படி இவன் கையை நீ நீட்டும் பொழுது என்ன, உன் வாழ்க்கையில் நீ பிரகாசம் உள்ளவனாய் மாறப்போகிறாய். நீ உன் கையை நீட்டி நீ நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கைகளை நீட்டி நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, மக்களுக்காக நீ பல நற்காரியங்களை செய்யும் பொழுது, உன் நற்கிரியைகள் உன் வாழ்க்கையிலே இப்போ அதிகமாகும். சோம்பின கை அது மறு கையை போல மாறும். நீ ரெண்டு கையினாலேயும் நீ ஆண்டவருக்கென்று நற்காரியங்களையும் நற்கிரியலையும் செய்யும் பொழுது உன்னுடைய வெளிச்சம் அதிகமாய் மாறும். அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலே வாசித்தோம். ஆகையால் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லியிருக்கிறது. உன் சரணம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதுக்கு முன்பு மேலே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிற வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகவே உன்னுடைய கண் வெளிச்சம் அது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உன் விளக்கு அணைந்து போகாமல் இருப்பதற்கு நீ எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்ய வேண்டும், தண்டின் மேல் நீ வைக்க வேண்டும். இங்கே ஜெப ஆலயத்திலே அவன் வந்தபடினாலே, அவன் இயேசுவிடத்தில் வந்தபடினாலே அவர் இருளை என்ன செய்தார், வெளிச்சமாய் மாற்றினார். ஆகவே நீ இயேசுவிடையிலே நீ வா, வேதத்தண்டையிலே நீ வர வேண்டும், அவர் சமூகத்திலே நீ வர வேண்டும். அவர் சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய இருளை என்ன செய்வார், நிச்சயமாய் அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 58 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லியிருக்கிறது.
நீ வெளிச்சம் அடையும் பொழுது தேவனுடைய மகிமை உன்னை பின்னாலே என்ன செய்யும், காக்கும். அந்த மகிமை, தேவனுடைய வெளிச்சம் உன்னை முன்னாலே செல்லும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அங்கே அக்னி ஸ்தம்பம் சென்றது போல அவர் உன்னை வழி நடத்துவார், அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருள் வரும் முன்பாக அந்த இருளை நீ அகற்றுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். திரியை நீ என்ன செய்ய வேண்டும், தூண்டி விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கருந்திரி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாவம், அழுக்கு, இந்த உலகத்தின் அசுத்தங்கள் உன் விளக்கை மூடிவிடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மூடிவிடாமல் திரியை அது அணைத்து போடாமல் இருப்பதற்கு நீ கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவிய எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவியாகி அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்காவிட்டால் அந்த அபிஷேகம் கிடைக்கவே கிடைக்காது. ஜெபம் இல்லை என்றால் அபிஷேகத்தை இழந்து விடுவீர்கள். அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் விளக்கு அணைந்து போகும். இதைத்தான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4 வாசிக்கிறீர்கள். 4 வாசிக்கும் பொழுது 11 வசனத்தை படிக்கிறேன். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களுமாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்றும் கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவன், எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவர்கள் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்னார். ஆகவே அபிஷேகம் பெற்றவர்கள் தான் பிரகாசிக்க முடியும். நீங்கள் எரிந்து பிரகாசிக்க உங்களுடைய விளக்கு இருண்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், திரி அணைந்து போகாமல் இருக்கும் என்று சொன்னால், விளக்கு அணைந்து போக முன்பதாகவே என்ன செய்யுங்கள், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கத்தக்கதாக ஜபம் பண்ண வேண்டும். ஜபம் பண்ண வேண்டும். புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்தும் புத்தி இல்லாத கன்னிகளை குறித்தும் நம்ம படித்திருக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்கு தீவட்டியோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. விளக்கு இருந்தது ஆனால் எண்ணெய் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோம். ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஜபம் பண்ண மாட்டார்கள். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள். உபவாச ஜபத்துக்கு வாருங்கள் என்றால் வருகிறதில்லை. ஜப இணைப்பில் இணையுங்கள் என்றால் இணைகிறதில்லை. ஆனால் விளக்கு அணையும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, காற்றடிக்கும் பொழுது, மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்ட உடனே விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் விளக்கு எரியவில்லை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் இருந்தால் அப்போது விளக்கு எரியாது. மணவாளனுடைய வருகையிலே நீங்கள் பங்கடைய வேண்டும் என்றால், இயேசுவின் வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், விளக்கு அணைந்து போக முன்னே என்ன செய்யுங்கள், நீங்கள் தீவட்டியோடு கூட எப்போதும் எண்ணையும் ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை, அந்த பொன் குழாயின் வழியாக அந்த ஒலிவ எண்ணெய், அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தடைப்படாதபடிக்கு அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகத்தை தடைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நாம் விட்டு விலகி நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தாவியனை துக்கப்படுத்தாதபடி அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். வெளிச்சம் வீச வேண்டும் என்றால் வெளிச்சம் வீசுவதற்கு தொடர்பு மிக மிக முக்கியமானது. சரியாக அந்த மின்சாரத்தினுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் வெளிச்சம் வராது. ஒருவேளை ஏதோ ஒரு இடையூறு இருக்கும் என்றால் வெளிச்சம் அது என்ன செய்யும், மங்கி எரியும். எத்தனை வாட்ஸ் அதிகமான பவர்ஃபுல்லான பல்பு நீங்கள் போட்டிருந்தா கூட வெளிச்சம் சரியாக வரவே வராது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிச்சத்தை நாம் அதாவது அணைந்து போகும்பாக, விளக்கு அணைந்து போகும்பாக எண்ணெயை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தேவனோடு தொடர்பை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஆண்டவரோடுள்ள தொடர்பில் நாம் எப்போது நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விளக்கு அணையாமல் இருக்கும். அருமையான விளக்கு அணையும் முன்பே
முன்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன், விளக்கு அணைந்த பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும், விளக்கை மறுபடியும் ஏற்றுவதற்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் அப்படி அணைந்து போன விளக்கையும் அவர் திரும்ப அவர் என்ன செய்ய முடியும், அவர் ஒளியேற்றி வைப்பார். ஆகவே தான் 18 சங்கீதத்தில் வாசித்தோம், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர், ஏற்றுவீர் என்று சொல்லி அங்கே தாவீது சொன்னதை பார்க்கிறோம். தேவரின் விளக்கை ஏற்றுவீர் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமம், அது அவனுடைய விளக்கை அணைத்து போட்டது. தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விளக்காக இருந்தான், பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருந்தான். தேவனோடு உள்ள தொடர்பில் நாம் இருப்போம் என்றால் மனுஷர்களுக்கும் நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம், சபைக்கு பிரயோஜனமாக இருப்போம், குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்போம், பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போம், ஆவிக்குரிய உலக பிரகாரமாய் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பதை பற்றி நான் சொல்லவில்லை. பிள்ளைகளுக்கு பணத்தை சம்பாதித்து வைக்கிற ஒரு தகப்பன் என்கிற நிலையில் நாம் ஜீவிப்பதை பற்றி சொல்லவில்லை. மக்களை பரலோகத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்கள் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கழிகூற மனதாக இருந்தீர்கள். ஒரு மனுஷனுக்கு கழிகூறுதல் எப்பொழுது கொடுக்க முடியும்? வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, நன்றாக ஜபம் நடத்தும் பொழுது, நன்றாக ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அவன் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் பயனுள்ளவனாக இருக்கும் பொழுது அநேகர் கழி கூறுவார்கள். கருமையானவர்களே, நீங்கள் அப்படி யோவானைப் போல எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற வேண்டும் என்றால் அந்த தேவ ஆட்டுக்குட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவோடு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியமானது. ஆண்டவரோட தொடர்பு நமக்கு மிக மிக அவசியமானது பிரியமானவர்களே. ஆகினால விளக்கு அணைந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் நானோ மிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, விளக்கு அணைந்து போகும் என்று சொன்னால், விளக்கு அணைந்து போனால் நாம் அந்த விளக்கை சரிப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எது மூடி இருக்கிறதோ அதை எடுக்க வேண்டும். எது அதை மூடி இருக்கிறது, எதனாலே வெளிச்சம் குன்றி போனது, பார்த்து அதை சரிப்படுத்துங்கள். மரித்தோரை விட்டு என்ன செய்யுங்கள்? எழுந்திருங்கள். தூக்கத்தை விட்டு எழும்புங்கள். தூசியை உதறிவிட்டு என்ன செய்யுங்கள்? எழும்புங்கள் என்று வேதம் சொல்கிறது. உபவாசித்து என்ன செய்யுங்கள்? தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். அதைத்தான் 58 அதிகாரத்திலே ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு சரியாய் ஜெபிக்க வேண்டும், சரியாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் விளக்கை அவர் மறுபடியும் அவர் ஏற்றி வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் கேட்ட இந்த சத்தியத்திற்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விளக்கு அணைந்து போக முன்னே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விளக்கு அணைந்து போனாலும் எங்கள் விளக்கை நீர் ஏற்றுவீர் என்கிற விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சூம்பின கையுடைய அந்த மனுஷனைப் போல, அவன் ஜெபாலயத்திலே உம்மிடத்தில் வந்தது போல, நாங்களும் உம்முடைய ஆலயத்தை தேட, வேதத்தை தேட, உம்மை தேட, உபவாசித்து ஜெபிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவா இருந்தீர். வெளிச்சம் இழந்து போன, அணைந்து போன அநேகருடைய வாழ்க்கையை ஒளியேற்றுகிறவராக இருந்தீர் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். நாங்களும் அநேகர் அணைந்து போன விளக்குகளை ஒளியேற்ற, இருண்டு போன ஸ்தலங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற யோவான் ஸ்தாபகங்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு உம்மை போல நாங்கள் பிரகாசிக்கும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமுவேலை போல, ஆண்டவரே, நாங்கள் விளக்கு அணைந்து போக முன்னே எங்கள் ஆண்டவரே கடமைகளை, ஆவிக்குரிய கடமைகளை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லா செயலையும் செய்து முடித்து விட்டு இளைப்பாறுதலுக்கு ஆயத்தமாக
உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இருள் சீக்கிரமாய் உலகத்தை மூடப்போகிறது. இருள் சீக்கிரமாய் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிடித்து கொள்ளப் போகிறது. அதுக்கு முன்பாகவே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்துவிட உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து விட உதவி செய்யுங்க. எங்களுக்கு வைத்திருந்த ஒளி மயமான நாட்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களை தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் இருளை நீர் மாற்றி வெளிச்சம் உள்ளதாக மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விளக்கை ஏற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று வினரேக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.